திருச்சபை பிறந்த நாள். 2000 வருடத்துக்கு முன்பு கன்னிமரியாளும் இயேசுவின் சீடர்களும் மற்ற இயேசுவை பின்பற்றி வந்த ஜனங்கள் சுமார் 120 பேர் ஜனங்கள் அவர்கள் அறையிலே அமர்ந்து கொண்டு 9 நாள் ஜெபித்தார்கள். 10வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த நாளே பெந்தகோஸ்த் நாள் என்று சொல்லுகிறார்கள். பெந்தகோஸ்த் என்று சொன்னால் என்ன? 50வது நாள். எப்படி 50வது நாள்? அவர்கள் ஜபித்தது 9 நாட்கள் தான், ஆனா 10வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். சோ இயேசு பரலோகத்துக்கு ஏறி போன பின்பு, அதாவது இயேசு மரித்து உயிர் தெழுந்த பின்பு, சுமார் 40 நாட்கள் இவ்வுலகத்திலே பலருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து கொண்டு வந்தார். அது ஆன்ம பின்புதான் பரலோகத்துக்கு ஏறி போனார். அந்த நாளிலிருந்து தான் அவர்கள் 9 நாட்கள் ஜெபித்தார்கள். 10வது நாள் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. ஆகியால் இயேசு உயிர் தெழுந்த நாளிலிருந்து 50வது நாள், இல்ல அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்து தொடங்கின பின்பு 10வது நாள் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டான். அந்த நேரத்துல கன்னிமரியாளும் இயேசுவின் சீடர்களும் இன்னும் அநேக ஜனங்கள், 120 ஜனங்கள் அந்த மேல் அறையில அவர்கள் ஜபித்து கொண்டிருந்தார்கள். நான் ஒவ்வொரு முறை இஸ்ரேலுக்கு போகும்போது நான் இந்த அப்பர் ரூம் என்று சொல்லுகிறார்கள் அந்த இடத்துக்கு நான் போய் ஜபிப்பது உண்டு. இப்படி ஜபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். 120 பேர் தான் அங்க இருந்தாங்க. சப்போஸ் அங்கே 100 பேர் மட்டும் இருந்தால் 100 பேர் மேல் தான் பரிசுத்த ஆவி வந்திருக்கும். இல்ல 150 பேர் இருந்தால் 150 பேர் மேல் பரிசுத்த ஆவி வந்திருக்கும். ஆகியால் வேத வார்த்தை என்ன சொல்கிறது? தாகம் உள்ளவர்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். இன்றும் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே, யாருக்கெல்லாம் தாகம் இருக்குமோ, நாம் இறைவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தாகம் இருந்தால் மட்டுமே நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, கன்னி மரியாள் 9 நாட்கள் ஜெபித்தாங்க சீடர்களோடு மற்ற ஜனங்களோடு. சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர்கள் எங்களுக்கு தேவையில்லை, அது குருக்களுக்கு மட்டுமே, கன்னியர்களுக்கு மட்டுமே, ஊழியர்களுக்கு மட்டுமே, இல்ல தீர்க்க தரிசிகளுக்கு மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று சில ஜனங்கள் சொல்லிக்கொள்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிமார்களே, பரிசுத்த ஆவியானவர் வெறும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் ஆயர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தேவை. அவர்கள் எந்த ஜாதி மதத்துக்கு சார்ந்தவர்களாக இருந்தாலுமே சரி, அவர்களுக்கும் பரிசுத்த ஆவி தேவை. ஏன் என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், ஆதியாகமம் 6:5 பாருங்க, அதுல என்ன சொல்லப்படுகிறது? நோவா இருந்த நாட்களிலே எல்லா ஜனங்களுடைய உள்ளமும் எண்ணமும் வாழ்க்கையும் பொல்லாததாக இருந்ததாம். Everyone was so wicked. அவ்வளவு பாவத்தில் மூழ்கி போயிருந்தாங்க. காரணம், ஒரு காரணம், பல காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? அந்நாட்களில் எல்லாருக்குமே பரிசுத்த ஆவி கொடுக்கப்படவில்லை. 2வது பாருங்க, ஆதியாகமம் 19வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்த இடத்துல பார்க்கிறோம், லோத்துவின் நாட்களிலே சோதோம் கோமரா என்ற அந்த 2 ஊர்களில பயங்கரமான பாவம், அவருடைய பேச்சு நடத்தை வாழ்க்கை எல்லாமே பாவம் தான். எல்லாம் கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் தான் செய்து கொண்டு வந்தார்கள். ஆகியால் அழிவு வந்தது. நோவா நாட்களிலே எப்படி அழிவு வந்தது உங்களுக்கு தெரியும். லோத்துவின் நாட்களிலே வானத்திலிருந்து நெருப்பு வந்து அவர்களை அழைத்து போட்டது உங்களுக்கு தெரியும். அந்நாட்களில் எல்லாருக்குமே பரிசுத்த ஆவி கொடுக்கப்படவில்லை. தீர்க்கதரிசிகளுக்கு மட்டுமே பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. இல்ல ராஜாக்களுக்கு, அரசர்களுக்கு,
பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்ப பாருங்க, நோவா நாட்கள் எவ்வளவு மோசமா இருந்தது என்று நாம் பார்த்தோம். இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆதியாகமம் 6 வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 19 வாசித்து பாருங்க, லோத்துவின் நாட்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. ஆனால் இப்பொழுது இயேசு என்ன சொல்லியிருக்கார் தெரியுங்களா, இந்த கடைசி நாட்கள் எப்படி இருக்குமா? லூகாஸ் 17:26 வாசித்து பாருங்க, இயேசு இப்படி சொல்லியிருக்கிறார், நோவா நாட்களிலே ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, லோத்துவின் நாட்களிலே ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, பாவத்திலும் அந்நியாயத்திலும் அக்கிரமத்திலும் விபிச்சாரத்திலும் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல கடைசி நாட்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அருமையான சகோதர சகோதரிமார்களே, உலகம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். நீங்க உலகம் முழுது போகாமல் இருந்தாலுமே பரவாயில்ல, டிவியில நம்ம பார்த்து விடலாம். உலகம் சூழ்நிலை எப்படி இருக்கு, இன்று வருகிற அந்த சோசியல் மீடியா இன்டர்நெட் வழியாக வருகிற அநியாயம் அக்கிரமம் வெபிச்சாரம் மோசம் இது பாருங்க. இந்த சோசியல் மீடியா டெக்னாலஜி லோத்துவின் நாட்களில் இருக்கவில்லை, நோவா நாட்களில் இருக்கவில்லை, ஆனால் இவைகளெல்லாம் நாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் நடந்தது நாட்களில். இப்பொழுதும் அப்படிப்பட்ட நாட்கள் தான் இருக்கிறது. ஆனால் ஒரு நற்செய்தி என்ன பார்த்து ஒரு நற்செய்தி அப்படி என்று சொன்னால், யோவேல் தீர்க்கதரிசி 2:28 ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்களிலே என் ஆவியை எல்லாரும் மேல ஊற்றுவேன். ஏசு லூகாஸ் 17:26 சொன்னார், கடைசி நாட்களிலே, இதோ லோத்துவின் நாட்களிலே போலும் நோவா நாட்களே ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அதை போல இருப்பாங்க வாழ்வாங்க, ஆனால் அதே நேரத்திலே என்னுடைய ஆவியும் ஊற்றுவேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எது தேவை, எனக்கு எது தேவை, நான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும், நீங்க முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நோவா நாட்களிலே முடிவெடுத்துக் கொள்ள முடியவில்லை, காரணம் என்ன, அந்நாட்களிலே பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு பக்கம் இருக்கு, அசுத்தாவின் அபிஷேகம் ஒரு பக்கம் இருக்கு. அசுத்த ஆவியின் வழிநடத்தல இருந்தால் லோத்துவின் நாட்களில் எப்படி இருந்தார்களோ, நோவின் நாட்களில் எப்படி இருந்தார்களோ அப்படி வாழலாம். ஜனங்கள் அப்படித்தான் வாழ்றாங்களே, ஆனால் அதே நேரத்தில் எவ்வளோ ஜனங்கள் உண்மையோடு பக்தியோடு பரிசுத்தமா கடவுளுக்கு பயந்து எப்பொழுதுமே வேதத்தை வாசித்து ஆண்டவருடைய சித்தத்தின் பட நடக்கிற ஜனங்களை, நான் லட்சக்கணக்கான ஜனங்களை உலகம் முழுவதும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த தாகம் எங்களுக்கு வேண்டும் அன்பர்களே. அந்த தாகம் இருக்கிறவர்கள் மேல் நாவிய ஊற்றுவேன். நான் ஒரு முறை சிங்கப்பூரிலே நற்செய்தி போதிக்க நான் வந்திருந்தேன். சில வருடங்களுக்கு முன்பு பல முறை வந்திருக்கிறேன், மலேசியாவுக்கு கூட வந்திருக்கிறேன், கேஎல்ல வந்திருக்கிறேன், மலாக்கால வந்திருக்கிறேன், பல இடங்களில். இப்படி சிங்கப்பூரிலே செயின்ட் மைக்கேல்ஸ் சர்ச் என்று இருக்கு, அந்த சர்ச்சிலே அந்த ஆலயத்திலே 3 தியானம் இருந்தது. அந்த செயின்ட் மைக்கேல் சர்ச் பின்புறத்திலே ஒரு புத்த தேவாலயம் இருக்குது, புத்திஸ்ட் டெம்பிள். அந்த புத்திஸ்ட் டெம்பிளிலே அநேக ஜனங்கள் வந்து அவங்க ஜபாவும் செய்யறாங்க. நான் இங்கே 3 தியான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது நான் பேசிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தை அந்த புத்த ஆலயத்தில கேட்கப்பட்டது. அந்த இடத்துல ஒரு சகோதரி, அந்த சகோதரி பேர் எனக்கு இன்னும் நினைவு இருக்கு, டாரதி லோக். அந்த சகோதரி இந்த வார்த்தைகளை கேட்டு, இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, அந்த சகோதரி அந்த புத்த தேவாலயத்தை விட்டு நம்ம சர்ச் மைக்கேல் சர்ச்சுக்கு வந்தாங்க. வந்து முதலாவது நாள் நற்செய்தி கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். 2 3 நாள் மாலை 9 மாலை 5 வரை தியான கூட்டம், 3. இந்த 3 நாட்டிலே நான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அந்த சகோதரி முதல் முறையாக இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார், முதல் முறையாக ஒரு
கிறிஸ்துவ ஆலயத்துக்கு வருகிறாள். அவள் தாகத்தோடு ஜெபித்தாளாம், ஆண்டவரே எனக்கு அந்த ஆவி தேவை, எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை, எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று ஜெபம் பண்ணாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. ஆனா வேத வார்த்தை சொல்லுது பாருங்க, தாகம் உள்ளவர்கள் மேல என் ஆவியை ஊற்றுவேன். பணக்காரர்கள் சொல்லவில்லை ஆண்டவர், படித்தவர்கள் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லவில்லை, பணக்காரர்கள் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லவில்லை. தாகம் உள்ளவர்கள், நீங்கள் படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், இல்லை ஏழைகளாக இருக்கலாம், உங்களுக்கு அந்த தாகம் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த சகோதரி தாகத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தான். நடந்த சம்பவம் என்ன, மூன்றாவது நாள் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கும் போது இந்த சகோதரி மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தான். அந்த சகோதரி அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தாள். அந்த சகோதரிக்கு தரிசனங்கள், தீர்க்க தரிசன வரம் கிடைத்தது. தாகம் உள்ளவர்கள் மேல என் ஆவியை ஊற்றுவேன். அன்பாந்தவர்களே, உங்களுக்கு அந்த தாகம் இருக்கா? அந்த தாகம் இருக்கா? அந்த தாகம் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஜபத்திலே கண்டிப்பாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். அந்த தாகம் இருக்க வேண்டும். நான் சுமார் 42 வருடமாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை போதித்துக் கொண்டு வருகிறேன். நற்செய்தி கூட்டத்தை உலகம் முழுது நான் நடத்தி கொண்டு வருகிறேன். ஆனால் 42 வருடத்துக்கு முன்பு எனக்கு பரிசுத்த வேதாகத்துல ஒரு வார்த்தையும் தெரியாது. ஆனால் வேத வார்த்தையிலே நாம் வாசிக்கும் போது கடவுளும் உங்களை என்னை பார்க்கும் போது, பிசாசையும் உங்களை என்னை பார்க்கும் போது ஒரு பிளான் வைத்திருப்பான். சாத்தான் உங்களுக்கு என்று ஒரு பிளான் வச்சிருக்கிறான். அந்த பிளான் என்ன, உங்களை பாவ வாழ்க்கையில நடத்தி நரகத்து கடப்பு அழைத்து கொண்டு போக வேண்டும். கடவுளுடைய பிளான் என்ன, நம்மை பரிசுத்தமான பாதையை நடத்தி அபிஷேகம் செய்து பரிசுத்தாவியால் ஒரு நாளில ஒரு நாள் இயேசு இருக்கிற இடத்துக்கு பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஒரு நாள் நான் அப்பொழுது இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்ஜினியரிங் கல்லூரியில் இருக்கும் போது ஒரு நாள் மதியம் 3 மணி அளவிலே திடீரென்று இயேசு தோன்றினார். அப்படியே நான் இயேசுவை பார்த்தேன். இயேசு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நானும் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என் மேல் இறங்கி வந்தது. என்னால் நம்பவே முடியலங்க. அது ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். It's an awesome encounter. அப்படியே தேவனுடைய ஆவி என் மேல் இறங்கி வந்தது. அப்பொழுது இயேசு என்ன சொன்னா தெரியுமா, பரிசுத்த வேதாகமத்தை நீ வாசிக்க வேண்டும். அப்படி என்று இயேசு என்னோடு பேசி அப்படியே மறைஞ்சிட்டார். ஆனா இது புதிய அனுபவம். நான் இயேசு மேல் அவ்வளவு எனக்கு அன்பு இருக்குல்ல, ஆனா அவர் ஏதோ ஒரு என் திட்டத்தை வைத்திருக்கிறார், காகியால் என்னை அழைத்திருக்கிறார், வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னாரே, வேதத்துல என்னதான் இருக்கு வாசிக்கலாமே அப்படி என்று பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசித்தேங்க. வாசித்து 15-18 மணி நேரம் வாசிப்பேன். 19 நாட்களிலே முழு வேதாகமத்தை வாசித்து முடித்து விட்டேன். அப்பொழுது என் வயசு 19. முழு வேதாகமத்தை வாசித்த பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது உண்மை என்ன பொய் என்ன, கடவுள் யார், பிசாசு யார், நாம் ஏன் கடவுள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், எப்படி உலகத்தில் எவ்வளோ பேர் கடவுள் கடவுள் சொல்லிக் கொள்கிறாங்க, எவ்வளோ ஜாதி மதங்கள் எப்படி வந்தது, எல்லா பைபிளில் இருக்குங்க நம்ம வாசிக்க. இப்படி நான் தாகம் உள்ளவனாக இருந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும், ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும், எனக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை தாரும், ஆண்டவரே அநேக வரங்களை தாரும், அப்படி தினந்தோறும் ஜெபம் பண்ணேங்க. சுமார் 3 மாதங்கள் இப்படி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னோடு கனவின் வழியாகவும் தரிசனத்தின் வழியாகவும் பேச ஆரம்பித்தார். இன்றும் அநேக செய்திகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த கனவு தரிசனத்தின் வழியாக அநேக விஷயங்கள், ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நான் கண்ணை மூடின உடனே
ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்னை தேடி வருவாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்தியாவிலிருந்து, அமெரிக்காலிருந்து, யூரோப்பிலிருந்து, சிங்கப்பூர், மலேசியா, சைனா, ரஷ்யா, இப்படி பல நாடுலேருந்து ஜனங்க வருவாங்க. அவர்கள் என்கிட்ட வந்து இப்படி திரும்பின உடனே எல்லா வெண்மையான ஆடைகளை போட்டு கொண்டு போவாங்க. நான் கேட்டேன், ஆண்டவரே கண்ணை மூடினாலே இந்த தரிசனத்தை பார்க்கிறேனே, கொஞ்சம் அர்த்தம் என்ன ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார், எந்தெந்த நாடிலிருந்து ஜனங்கள் உன்னிடத்துல வருகிறதை நீ பார்க்கிறாயோ அந்த நாட்டுகளுக்கு நான் உன்னை அனுப்புவேன், நீ அந்த இடத்துல சென்று நற்செய்தி போதிப்பாய். அது என்ன ஆண்டவரே? வெண்மையான ஆடை அவங்க போட்டு கொண்டிருக்கிறாங்களே. அப்ப ஆண்டவர் சொன்னார், சாத்தான் ஜனங்களை ஏமாற்றி பொய் சொல்லி வைத்திருக்கிறான். அந்த சாத்தானுடைய கட்டுகளை நீ ஜபிக்கும் போது, போதிக்கும் போது அந்த ஜனங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைப்பேன். அந்த வெண்மையான ஆடை ரட்சிப்பின் ஆடை, ரட்சிப்பின் ஆடை. அந்த ரட்சிப்பின் ஆடையை பெற்றுக் கொள்வார்கள். அந்த ரட்சிப்பின் ஆடை என்று சொன்னால் என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டால் பிசாசு உங்ககிட்ட நெருங்க முடியாதுங்க. அப்படி பிசாசு கிட்ட வந்தாலுமே அவன் உங்களை பார்த்து பயப்படுவான். இன்று நிறைய பேர் உலகத்துல பிசாசை கண்டா பயப்படுறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? நீங்க பரிசுத்தாவியல் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான், உங்களுக்கு பயந்து ஓடுவான். எந்த மாந்திரிக பில்லி சூன்ய உங்களை ஒண்ணுமே தொடாதுங்க. காரணம், நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க? விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனை. நமக்குள் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், அவருடைய அபிஷேகம். இப்படிதான் ஆண்டவர் எனக்கு சொன்னார். அப்படியே நான் தொடர்ந்து என் கல்லூரியை என்ஜினியரிங்கை முடித்தேன். முடித்த பின்பு நான் ஒரு பிசினஸை ஆரம்பித்தேன். ஆனாலும் ஊழியம் செய்து கொண்டு வந்தேன், ஆனாலும் ஊழியம் செய்து கொண்டே வந்தேன். இப்படி நான் பிசினஸ் செய்யும் போது, பெரிய வியாபாரம் செய்யும் போது கம்ப்யூட்டர் லைன்லயே அந்த பிசினஸ் இருந்தது. எனக்கு சுமார் 100 பேர் வேலை செய்யத்தோட ஆரம்பித்தாங்க என்னுடைய கம்பெனியில. பணம் 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 என்னை தேடி வந்ததுங்க. அப்பனா ஆண்டவர் கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இவ்வளோ பெரிய பிசினஸ் கொடுத்தீங்களே ஆண்டவரே, இதோ அதே நேரத்தில் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கீங்களே ஆண்டவரே, நான் இப்போ பிசினஸ் தொடங்கி இந்த பிசினஸ்ல முழுமையாக நான் இருந்து பிசினஸ் செய்யலாமா, வியாபாரம் செய்யலாமா, இல்லை ஊழியத்தை செய்ய வேண்டுமான்னு இப்படி கேட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல தானத்தை கொடுத்தார். என்ன தெரியுமாங்களா? என்ன தெரியுங்களா? நான் அப்படி பிசினஸ் செய்து கோடி 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 பணத்தை சேர்த்தால் பெரிய பெரிய வீடு கட்டலாம், உலகத்தில் ரொம்ப காஸ்ட்லியான காரை வாங்கலாம், சின்ன என்னென்ன வேண்டுமோ எல்லாம் வாங்கலாம். ஆனா இருந்து போனால் 1 ரூபாய் எடுத்துக்கொண்டு போக முடியாது, 1 டாலர் எடுத்துக்கொண்டு போக முடியாது, 1 பவுண்டு எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆனால் இறைவனுக்காக ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்தார். ஒரு நாள் நான் இறந்து போகும்போது 1000கணக்கான ஆத்மாக்களை பரலோகத்துக் கொண்டு போக முடியும். பந்தவர்களே, அந்த தாகம் உங்களுக்கு இருக்க வேண்டும், அந்த தாகம் இருக்க வேண்டும். ஆகையால் இயேசு யோவான் 16:7-8 வசனத்தில் என்ன சொன்னார்? இதோ நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களோடு இருப்பார். He will be with you. He will be the comforter. He will be the counselor. அவர் உங்களை விட்டு போக மாட்டார், உன்னோடவே இருப்பார். Praise the Lord. என்னங்க இந்த நாட்களில பாருங்க, உலகத்தில் பல இடங்களில பார்க்கிறோம், பிள்ளைகள் அப்பா அம்மா விட்டு ஓடிட்டாங்க, இல்ல அப்பா அம்மாவே பிள்ளைகளை விட்டு ஓடிட்டாங்க, கல்யாணம் ஆனவங்க மனைவி விட்டு போயிட்டாங்க, கணவன் விட்டு போயிட்டாங்க, டைவர்ஸ் ஆயிட்டாங்க, என்னென்னவோ கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு போகவே மாட்டார். அப்படி உங்களை விட்டு போனால் எதற்காக அவர் உங்களை விட்டு போகலாம்? நாம் பாவம் செய்ய தொடங்கினால், பாவத்திலே சாத்தானோடு வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தால்
பரிசுத்தாவி எங்களை விட்டு போக முடியும்? இல்லை என்று சொன்னால் உங்களை விட்டு போகவே மாட்டார். ஆம் அன்பாந்தவர்களே, இயேசு பரிசுத்தாவியானவரே உங்களுக்காக எனக்காக இதோ அவர் பரலோகத்துக்கு சென்று அவர் அனுப்பியிருக்கிறார். ஏன் அனுப்பியிருக்கிறார் தெரியுங்களா? 1 யோவான் 5:19 வாசித்து பாருங்கள். இந்த உலகம் சாத்தானுடைய கையில இருக்கான், ஆனால் இயேசுவுக்கு உலகத்தின் மேல் அதிகாரம் இருக்கு, சாத்தானின் மேல் அதிகாரம் இருக்கு, ஆனால் பிசாசுக்கு இந்த உலகத்தின் மேல் அதிகாரம் இருக்கு. இயேசுவை சோதிக்க போகும்போது பிசாசு என்ன சொன்னான்? மத்தேயு 4:4 வாசித்து பாருங்க. அந்த பிசாசு இயேசுவை பார்த்து சொன்னான், ஒரே ஒரு முறை என்னை வணங்கினால் போதும், இந்த உலகத்தை உனக்கு கொடுக்கிறேன். இந்த உலகத்தின் மேல் சாத்தானுக்கு அதிகாரம் இருக்கு, அவன் கையில இருக்கு, ஆனால் இயேசுவுக்கு உலகத்தின் மேலும் அதிகாரம் உண்டு, சாத்தானின் மேலும் அதிகாரம் உண்டு. ஆனால் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? நான் வாழ்கிற உலகம், நீங்கள் இருக்கிற உலகம். ஆதியாகமம் 3:17 வாசித்து பாருங்க. எசியாஸ் 24:5-6 வாசித்து பாருங்க. வேத வார்த்தை சொல்லுகிறது, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த உலகம் சபிக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் இருக்கிற இந்த உலகம் சபிக்கப்பட்ட ஒரு இடம். நீங்கள் எந்த தேசத்திலாவது இருக்கலாம், சிங்கப்பூர்ல இருக்கலாம், மலேசியால இருக்கலாம், அமெரிக்கால இருக்கலாம், ஆப்பிரிக்கால, யூரோப்பில, ஆஸ்திரேலிய, எங்கேயாவது இருங்க, ஆனால் இந்த உலகம் சபிக்கப்பட்டது. காரணம் என்ன? ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம். ஆகையால் ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் ஏன் கொடுத்தார் தெரியுமா? எங்களுக்கு, உங்களுக்கு, உலகத்தில் இருக்கிற எந்த சனங்கள் கேட்டாலுமே அந்த தாகமுள்ளவர்கள் மேல் பரிசுத்தாவியை நான் கொடுக்கிறேன்னு சொன்னவர் பரிசுத்தாவியை கொடுப்பார். காரணம் என்ன? 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, சாத்தான் ஆதி முதல் பாவம் செய்கிறவன். இன்று நீங்க பாவம் செய்றீங்க, நான் பாவம் செய்றேன், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவங்கள் செய்கிறார் என்று சொன்னால் அவர்கள் செய்யவில்லை, அவர்களுக்குள் இருக்கிற பிசாசு அவர்களை பாவம் செய்யும்படி அவன் செய்கிறான். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, உலக துவக்க நாளிலிருந்து இந்த சாத்தான் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். 2வது, யோவான் 8:44 இயேசு சொல்லுகிறார், இதோ பிசாசு பொய்யன், பொய்க்கு தகப்பன். என்ன பொய் பேசுறான் தெரியுங்களா? ஆதாம் ஏவாள் இடத்துல எப்படி போய் பேசினான் உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 3:10 வாசித்து பாருங்க, எப்படி எல்லாம் பொய்ய பேசி அவன் கடவுள் இடத்துல இருந்தே பிரிச்சுட்டான் ஆதாம் ஏவாள். இப்படி அவன் செய்வதெல்லாம் சொல்வதெல்லாம் நம்ம கொடுக்கிற எண்ணம் எல்லாம் பொய் தான், கடவுளுக்கு விரோதமான வார்த்தை தான். அந்த பொய் தான் ரொம்ப ருசியா இருக்கும் சில ஜனங்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, அவன் ஒரு பொய்யன், ஒரு பெரிய பாவி. அது மட்டுமா, மத்தேயு 4:3 சொல்கிறது, அவன் யாரையும் விட மாட்டான், எல்லாரும் சோதிக்கிறான். உங்களையே சோதிப்பான், என்னையே சோதிப்பான். ஏன்? இயேசுவே விடவில்லை, இயேசுவே விடவில்லை, இயேசுவே அவன் சோதித்தான். மத்தேயு 4:4 நாம் வாசிக்கலாம், அவன் இயேசுவை சோதித்தான், ஆனால் அந்த சோதனையில இயேசு விழுந்து போனாரா? இல்ல, இல்ல, இயேசு சோதனையில விழுந்து போகவில்லை, அவர் ஜெயித்தார். அந்த இயேசு என்னோடு இருந்தால், உங்களோடு இருந்தால், அந்த பரிசுத்தாவி எங்களோடு இருந்தால் நானும் ஜெயிக்க முடியும், நீங்களும் ஜெயிக்க முடியும். அது மட்டுமா, வாசித்து பாருங்கள், மத்தேயு அதாவது யோவான் 10:10 வாசித்து பாருங்கள். வேத வார்த்தை சொல்லுகிறது, சாத்தான் ஒரு திருடன். எப்படிப்பட்ட திருடன் அவன்? அவன் என்ன, இந்த உலக பிரகாரமான திருடர்கள் என்ன திருடுகிறார்கள்? நம்ம வீட்டுக்கு வந்தா பணத்தை திருடுவார்கள், இல்ல நகை நட்டுகளை திருடுவார்கள், விலை உயர்ந்த பொருள்கள் ஏதாவது வீட்டுல இருந்து அதை மட்டும் திருடுவாங்க.
அவன் வேற எது திருட மாட்டான். உங்க வீட்டுல எவ்வளவு பேருக்கு இந்த அனுபவம் ஆயிருக்கும் எனக்கு தெரியாது. திருடன் வந்து உங்க வீட்டிலேயோ இல்லையே உங்க பிக் பாக்கெட்டையோ செய்து திருடு இருக்கிற அனுபவம் உங்களுக்கு ஆயிருக்கா இல்லையா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரெண்டு முறை ஆயிருக்குங்க. ஒரு முறை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாமா அவர் பார்க்க நான் சென்னைக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய கூட்டம். அந்த கூட்ட மத்தியத்துல எப்படி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தேன். ஜெயலலிதா அம்மா அவர்கள் வருவார்கள் என்று அவர்கள் காஃபி கொடுத்தார்கள். காஃபி குடித்து கொண்டிருக்கும் போது திடீர் என்று என் பாக்கெட்டில் கை போட்டு பார்க்கிறேன். என் பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸை காணுங்க. அந்த ஜன கூட்டத்துல யாரும் என் பர்ஸை எடுத்துட்டாங்க. சரி, அவங்க வீட்டிலே அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் இருந்தாங்க. அவங்க கிட்ட சொன்ன உடனே அவர் சொன்னாரு, உங்க பர்ஸ் போயிடுச்சுங்க, உங்க பணம் போயிடுச்சு, ஆனா கிரெடிட் கார்டெல்லாம் பிளாக் பண்ணிடுங்கன்னு உடனே உதவி செய்தாங்க. இப்படி எனக்கு ஒரு அனுபவம். ஆனால் பிசாசு ஒரு திருடன் என்று இயேசு சொல்லுகிறார். அவன் எதை திருடுறான்? உங்ககிட்ட வந்து பணத்தை திருடுவானா? தங்கத்தையே வெள்ளியே திருடுவானா? இல்ல, அவன் உங்ககிட்ட வந்து என்ன திருடுவான் தெரியுங்களா? கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை திருடுவான். கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், கடவுள் கொடுத்த அமைதி, சந்தோஷம், சமாதானத்தை திருடுவான். கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கலாம், நல்ல குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம், அந்த குடும்ப வாழ்க்கையை பிரிச்சு விடுவான், கெட்ட பழக்கத்தை கொண்டு வருவான், அவன் அநேக வியாதிகளையும் கொண்டு வருவான். இப்படி கடவுள் இடத்திலிருந்து நம்மை பிரித்து வைத்து கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் திருடி விடுவான். அப்பதாங்க நம்ம வாழ்க்கை உலகத்துல தேடுறோம். ஐயோ, உலகம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அது நமக்கு சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். அப்பதான் சில பேர் குடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, ட்ரக்ஸ் குடிப்பாங்க, இப்படி இன்னும் தவறான வாழ்க்கைக்கு போயிட்டு இன்னும் வாழ்க்கை மோசமாயிடும். இதுதான் அவன் செய்கிற பெரிய வேலை. இப்ப உலகம் முழுது பாருங்க, இந்த கரோனா வைரஸ் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. எல்லாருமே ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும். நாமும் ஜெபிக்கிறோம். அரை மணி நேரம் காலையில 7:00 to 7:30 நம்ம பெங்களூர்ல இருக்கிற அநேக சகோதரர்கள் சேர்ந்து தொலைபேசியில நாம், அதாவது ஜூம் கான்பரன்ஸ்ல நாங்க ஜெபிக்கிறோம். ஏன் இந்த சூழ்நிலை? எனக்கு 3 நாட்களுக்கு முன்பு எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஏன் இந்த சூழ்நிலை? எசியாஸ் 55:7 நீங்க வீட்டுல வாசித்து பாருங்கள், அப்புறமா பாசுங்க. எதற்காக இந்த உலகத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட வியாதிகள் வந்து கொண்டிருக்க அப்படின்னு ஆண்டவர் எனக்கு அந்த வசனத்தை கொடுத்தார். இப்படி அன்பார்ந்தவர்களே, சாத்தான் ஒரு பெரிய திருடன். கடவுளுடைய ஆசீர்வாதங்களை திருடு விடுவான். அடுத்தது என்ன? ஆதியாகமம் 3:4-5 வாசித்து பாருங்கள். அவன் நம்மை தவறான வழியிலே நடத்துவான். கடவுளுக்கு விரோதமான வழி, கடவுளுக்கு விரோதமான வழி. எத்தனை பேர் உலகத்துல கடவுளை வேண்டா, பைபிள வேண்டா, சர்ச்சு வேண்டாம் அப்படி சொல்கிற ஜனங்கள் வந்துட்டாங்க. இன்று யூரோப்பில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னார், அமெரிக்காவிலும் சென்று போய் பார்த்தீங்கன்னா, இன்னும் அநேக சில நாடுகளில பார்க்கும் போது சர்ச்சுகளில ஜனங்களே இல்லைங்க, கோவில்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். பிசாசு அந்த அளவுக்கு ஜனங்களை தவறான வழியிலே வழி நடத்தி கொண்டு வருகிறான். அது மட்டுமா, 2 Corinthians 4:4 சொல்லுகிறது, இந்த பிசாசு அவருடைய மனக்கண்களை குருட்டாக்கி இருக்கிறான். என்னத்தான் சத்தியத்தை சொல்லுங்க, அவங்க நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட விதத்தில் ஜனங்களுடைய மனக்கண்களை குருட்டாக்கி இருக்க. அது மட்டுமா, மத்தேயு 12:43-45 வாசித்து பாருங்க. இந்த பிசாசுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேண்டுவான். எங்க தங்குவான் அவன்? உங்க வீட்டிலயோ எங்க வீட்டுல கிடையாது, அரண்மனையில கிடையாது, காட்டுல கிடையாது. அவன் தங்குகிற இடம் என்னுடைய உடல், இல்ல உங்களுடைய உடல், இல்ல உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய உடல்.
அவருடைய உடலிலே தான் அவன் தங்குவானா? சோ இந்த சாத்தான், இந்த பிசாசு யாருடைய உடலிலே தங்குவானோ அவர்கள் தான் அவருடைய கண்கள் குருடாக இருக்கும், பொய்யை விசுவாசிப்பார்கள், சோதனையில் விழுந்து விடுவார்கள், பாவத்தில் இருப்பார்கள். காரணம் என்ன? பிசாசு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாம் இவங்க செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஒரு நற்செய்தி உங்களுக்கு, நீங்கள் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்தார், இந்த பிசாசு உங்ககிட்ட வர முடியாது. அவன் சொல்லுகிற பொய்ய நீங்க நம்ப மாட்டீங்க, அவன் சோதித்தாலுமே சோதனை விழ மாட்டீங்க. உங்களிடத்துல எதையும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அவன் திருட முடியாது, உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை குருட்டாக்க முடியாது. காரணம் என்ன? உங்களுக்குள் யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியான. ஆகியால் தான் இயேசு சொன்னார், என் ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன், அந்த ஆவியானவர் உங்களோடு இருப்பார். ஆமென் மாந்தவர்களே, என்னோடு உங்களோடு இருக்கும் போது எந்த பிசாசு எங்களை தொட முடியும்? எங்களை பார்த்து பயப்படுவான், எங்களை பார்த்து பயப்படுவான். பல ஊர்களுக்கு நான் சென்றிருக்கிறேன், அந்த பிசாசு பிடித்தவர்கள் என்னை பார்த்து பயப்படுதுங்க. என்னை பார்த்து இல்ல, எனக்குள் இருக்கிற இயேசுவை பார்த்து. உங்களுக்குள் அதே இயேசு இருந்தால், உங்களுக்குள் அதே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் உங்களை பார்த்து பயப்படுவான். இப்ப நான் ஒண்ணு பெரிய முக்கியமான மனுஷன் நினைக்காதீங்க, நான் ஒண்ணு இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. ஆனால் எனக்குள் இருக்கிற இயேசு தான் இம்பார்ட்டன்ட். எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான், அவரை பார்த்துத்தான் பிசாசு பயப்படுவான். ஆகியால் அன்பார்ந்த சகோதர சகோதரிமார்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் வெறும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் ஆயர்களுக்கும் ஊழியர்களுக்கும் மட்டுமே என்று நினைச்சிடாதீங்க, எல்லாருக்கும் தேவை. பணக்காரராக இருந்தால் என்ன, ஏழையாக இருந்தால் என்ன, படித்தவர்களாக இருந்தால் என்ன, படிக்காதவர்களாக இருந்தால் என்ன, எல்லாருக்கும் தேவைங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது நாம் சாத்தானுடைய போராட முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த சோதனையில நாம் விழுந்து விடுவோம், அந்த சோதனையில நாம் விழுந்து விடுவோம். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. ஆகையால் 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுகிறது? ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழைய வாழ்க்கை, பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவங்களை விட்டு போயிடுமா, அவர்கள் புதிய சிருஷ்டிகளாக மாறுவார்கள். ஆ, என்ன பியூட்டிஃபுல் வேர்டு! எல்லா பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை, கெட்ட பழக்கங்கள், தீய எண்ணங்கள், கெட்ட பேச்சு, கெட்ட வார்த்தை, பொய், எல்லாமே எங்களை விட்டு போயிடும், புதிய சிருஷ்டிகளாக மாறுவோம். புதிய சிருஷ்டிகள், அது எப்படி தெரியுங்களா? புதிய சிருஷ்டி என்று சொன்னால், இந்த ஆங்கிலத்துல நான் சொல்லுவேன், அது சில்க் வம், இந்த பட்டாம் பூச்சி, பட்டாம் அந்த புழு, அது சொல்றீங்களா, அப்படி சில்க் வம் அண்ட் சில்க் மாத். அந்த புழு எப்படி இருக்கணும்? ரொம்ப அசிங்கமா இருக்கும். பட்டாம் பூச்சி சில்க் வம் ரொம்ப அசிங்கமா இருக்கும். அப்படி உடம்பு மேல போகும்போது எங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்கும். ஆனா இந்த ஒரு பூச்சி, அதாவது சில்க் வார்ம், சுமார் ஒரு 40-45 நாட்கள் இந்த ஒரு இலையை சாப்பிடும். மல்பரி லீவ்ஸ் சொல்றாங்க, அந்த மல்பரி லீவ்ஸ், அந்த இலையை சாப்பிட்டு அது ஒரு கூண்டை, ஒரு நெஸ்டை கட்டிக்கொள்ளும். அதுதான் கக்கூன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த பூச்சி அதுக்குள்ள போயிடுங்க, இந்த வம் சில்க் வம் உள்ள போயிட்டு சில நாட்கள் ஆன பின்பு அது வெளியில வரும்போது எப்படி இருக்கோ தெரியுங்களா? தட் இஸ் கால்ட் சில்க் மாத், பட்டர்ஃபிளை. எவ்வளவு அழகா இருக்கும்! அந்த கூண்டுக்குள்ள போகும்போது அசிங்கமாக இருந்தது, வெளியில வரும்போது அவ்வளவு அழகாக இருக்கு. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள், பழைய சித்தங்கள், பழைய பேச்சு, கெட்ட பேச்சு, எல்லாமே எங்களை விட்டு போயிடும், புதிய சிருஷ்டிகளாக மாறுவோம்.
நாம் அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவருமே புதிய மனிதர்களாக, புதிய சிருஷ்டிகளாக நாம் மாற வேண்டும். புதிய மனிதர்களாக மாற வேண்டும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கிறாங்க, பிரதர் நானு வருகிற நாட்களிலே என்னவோ மாறணும்னு நினைக்கிறீங்க பிரதர், என்ஜினியரா, டாக்டரா, லாயரா, என்னவோ மாறணும், உங்க எண்ணத்துல என்ன இருக்கு பிரதர்? நான் அவர்களுக்கு எல்லாம் சொல்வது என்ன தெரியுங்களா, ஒரு நல்ல கடவுளுக்கு பயப்படுகிற மனிதனாக மாறுப்பான், அவ்வளவு போதும். அதான பின்பு நீ என்ஜினியர், டாக்டர், லாயர் ஏதாவது நீ படிக்கலாம். கடவுளுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக நீ மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டுமே அது முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் மட்டுமே அது முடியும். அந்த தேவ ஆவியானவர் நமக்குள் இருக்கும் போது வேத வார்த்தை என்ன சொல்லு தெரியுங்களா, 1 கொரிந்தியர் 3:16 வாசித்து பாருங்க, நாம இறைவனுடைய தேவனுடைய ஆலயங்களாக மாறுகிறோமா. என்ன இந்த வார்த்தைக்கு! இப்ப நம்ம எத்தனையோ ஆலயங்களுக்கு போகிறோம். நீங்க எந்தெந்த நாட்டில் இருக்கிறீங்களோ உங்க நாட்டில் இருக்கிற ஆலயங்களுக்கு போறீங்க. ஆனா இப்போ போக முடியாது, பேண்டமிக் நிமித்தம் எல்லா ஆலயங்கள் உலகம் முழுது அது மூடப்பட்டிருக்கு. ஆனால் நீங்க எந்த பங்குக்கு சார்ந்திருக்கிறீங்களோ அந்த பங்குக்கு நீங்க போறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் சில நாடுகளிலே அந்த ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, மூடப்படுகிறது. அப்ப எங்க போறீங்க? ஆகையால் வேத வார்த்தை சொல்கிறது, உன்னுடைய உடல் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் இயேசுவை யாராலும் எடுக்க முடியாது. இந்த ஆலயத்தில் பரிசுத்தாவியானவரை யாராலும் எடுக்க முடியாது. எந்த அந்திகிறிஸ்து வந்தாலுமே சரி, அது எப்படிப்பட்ட அரசின் ஆட்சிகள் வந்தாலுமே சரி, கோவில்களை மூடலாம், பைபிள்களை எடுத்து போடலாம், பரிசுத்த வேதாகமத்தை கிழித்து போடலாம், ஆனால் உனக்குள் இருக்கிற இயேசு, எனக்குள் இருக்கிற இயேசுவை யாராலையும் எடுக்க முடியாது. காரணம் என்ன? உங்களுக்குள் இருக்கிறவர் இயேசு, உங்களுக்குள் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமான் பாந்த சகோதர சகோதரிகளே, யோவான் 14:15-16 நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் நினைச்சுகிறார், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுப்பாரா. இன்று ஆலோசனை மிக மிக முக்கியம் வாழ்க்கைக்கு. ஆலோசனை இல்லாத ஜனங்கள் தான் அழிஞ்சு போவாங்க. நல்ல ஆலோசனைகள் தேவை எங்களுக்கு. நல்ல ஆலோசனை இல்லாமல் தானே ஜனங்கள் உதாரித்தனமா இருக்கிறாங்க இந்நாட்களிலே. நல்ல ஆலோசனைகள், நீ கஷ்டத்தில இருக்கும் போது, கண்ணீரில இருக்கும் போது, துன்பத்தில இருக்கும் போது, அவமானத்தில இருக்கும் போது சரியான ஆலோசனை தேவை. சோதனையில விழுவும் போது உங்களுக்கு ஆலோசனை தேவை. இந்த ஆலோசனை பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே கொடுக்க முடியும். ஆமன் பாந்தோர்களே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு தேவை, எனக்கு தேவை. அது மட்டுமா, அப்போஸ்தலர் பணி, திருத்தூதருடைய பணி, 1:8 நீங்க வாசித்து பாருங்கள். அந்த இடத்திலே செபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு சொன்னார், காத்திருந்து ஜெபியுங்கள், அப்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. இன்னைக்கு உலகத்தில் சாட்சியாக இருப்பது ரொம்ப கஷ்டம்தான் இல்லைங்களா? அந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் எங்கு போனாலுமே சாட்சியா இருப்பீங்க. காரணம், ஆலோசனை கொடுக்கிறவர் யார்? சினிமா தியேட்டர் கிடையாதுங்க, சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் கிடையாது, டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாதுங்க. உங்களுக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுப்பார். கடவுளுடைய சித்தத்தின்படி ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளும் போது நாம் எப்படி இங்க பாவம் செய்ய முடியும்? எப்படி இங்க சாத்தானுடைய வலையில நடக்க முடியும்? நான் உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் சென்று வந்திருக்கிறேன் ஊழியத்துக்கான. ரஷ்யாவில போய் பிரசங்கித்திருக்கிறேன், சைனாவிலே சென்று பிரசங்கித்திருக்கிறேன், இப்படி உலகம் முழுவதும் சென்று வந்திருக்கிறேன். பல சோதனைகள், பல சோதனைகள். ஆனால் எனக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் பரிசுத்த ஆவியானவர்.
இந்த சோதனை நிமித்தம் நான் அப்படி பரிசுத்தாவியின் உதவி இல்லாமல் இருந்தால் இன்று இந்த ஊழியத்தில் நிலைநிற்க முடியாதுங்க. எப்போ நான் விழுந்து போயிட்டு இருப்பேன், பல சோதனைகளில் விழுந்து போயிருப்பேன். ஆனால் அந்த பரிசுத்தாவியானோர் கொடுக்கிற ஆலோசனை மிக மிக முக்கியம். எப்பொழுது ஆண்டவர் சரியான ஒரு ஆலோசனை கொடுப்பாரோ அதன்படி நடக்கும்போது, யோவான் 16:4 நீங்க வாசித்து பாருங்க, நீங்க போகிற இடம் எல்லாம் ஆண்டவருடைய நாம மகிமை அடியுமா. Praise the Lord. நீங்க எங்க போறீங்களோ அங்கெல்லாம் இயேசுவின் நாம மகிமை அடியும். காரணம் என்ன? நீங்க சாதாரண மனிதர்களாக இருக்க மாட்டீங்க, நீங்க இயேசுவை போல இருப்பீங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, கிறிஸ்தவர்கள் என்று உலகத்தில் எல்லாரும் சொல்றாங்க, கிறிஸ்துவ ஜாதி, கிறிஸ்துவ மதம். ஆனால் இயேசு சொல்லவில்லை சீடர்களுக்கு நீங்கள் உலகம் முழுவதும் சென்று கிறிஸ்தவர்களாக மாற்றுங்கள் சொல்லவில்லை. மத்தேயு 28:18-20 வாசித்து பாருங்க, இயேசு என்ன சொன்னார்? உலகம் முழுவதும் சென்று நற்செய்தியை போதுங்கள், என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள், கிறிஸ்தவர்களாக மாற்றுங்கள் என்று சொல்லவில்லை, சீடர்களாக. இயேசுவின் சீடர்கள் யார்? இயேசுவின் வார்த்தையின்படி நடக்கிறவர்கள். இயேசுவின் சீடர்கள் யார்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள். இயேசுவின் சீடர்கள் யார்? கெட்ட பழக்கம் இல்லாதவர்கள். இயேசுவின் சீடர்கள் யார்? மோசம் செய்யாதவர்கள், பொய் பேசாதவர்கள், கெட்ட பேச்சு பேசாதவர்கள். இவர்கள் தான் இயேசுவின் சீடர்கள். ஆகையால் இயேசு சொன்னார், உலகம் முழுவதும் சென்று நீ என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள். இப்படி இயேசுவின் சீடர்கள் ஒரு அந்தியோக்கியா என்ற ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்யும் போது, சிறு தூதருடைய பணி 11:26 Acts of the Apostles chapter 11:26 அதில் நீங்க வாசித்து பாருங்க. அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள், இந்த சீடர்கள் இயேசுவை போல வாழ்ந்து வந்தார்கள். உண்மை, நேர்மை, தாட்சி, பரிசுத்தம், கெட்ட பழக்கங்கள் இல்லை. நற்செய்தி போதிக்கிறார்கள், வியாதிகளை குணமாக்குகிறார்கள், அசுத்தாய் வேட்டுகிறார்கள். ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இயேசு தான் இந்த காரியங்கள் செய்து கொண்டு வந்தார், இவர்களும் எப்படி செய்ய முடியும்? அப்படி என்று சொன்னால், இயேசு இவருக்குள் இருக்க வேண்டும். Maybe Jesus is living in them. So let us call them Christians. Christ is in them. Yesu avarkul irukkar. Christu avarkul irukkar. Aayal ivargalai Christavargal endru koopiduvom. Aman vandavargalai avar Christuva kudumbathile pirandhadanaala Christavargalaga maarla. Christuva peyargalai veithukondadanaala Christavargalaga maarla. இனி உலகத்துல ரொம்ப பேர், கோடிக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனால கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ பெயரை வைத்துக் கொண்டதுனால கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்நாட்களிலே இயேசுவை போல வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. ஆகியால் தான் உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், வாழ்க்கையில நீங்க முன்னேற வேண்டும். நல்ல படித்து நீங்கள் உலகத்திலே ஒரு நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் உதாரணத்துக்கு பாருங்க, ஏரோப்ளைன் யாருங்க கண்டுபிடிச்சாங்க? டெலிபோன் யார் கண்டுபிடிச்சாங்க? இந்த மின்சாரம் யார் கண்டுபிடிச்சாங்க? பல்ப் யார் கண்டுபிடிச்சாங்க? சைக்கிள், ஸ்கூட்டர், கார் இவைகளை யார் கண்டுபிடிச்சதுங்க? இனி கம்ப்யூட்டர் நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க? எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான் கண்டுபிடித்தது. இன்வென்டர்ஸ், நாட் சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் யாராவது இருக்கலாம், ஆனா முதல் முறையாக இந்த உலகத்திலே கண்டுபிடித்தவர்கள் விமானத்தை, மின்சாரத்தை, ஸ்கூட்டர் கார்களை, இப்படிப்பட்டதை கண்டுபிடித்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். ரொம்ப பயபக்தி உள்ள குடும்பம் அவங்க. நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஹென்ரி ஃபோர்டு காரு, இப்படி சைக்கிள், ஸ்கூட்டர் எல்லாம் கண்டுபிடித்தவர்கள், காருடைய வீடு அமெரிக்காவில் இருக்கு, அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன்.
தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த மின்சாரத்தை பல்ப் இவைகள் எல்லாம் கண்டுபிடித்தவர்கள். அவருடைய வீடு கூட அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கு. நான் போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு. ரைட் பிரதர்ஸ் ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சாரு. அவங்க வீட்டு கூட நான் போயிருக்கிறேன். இவங்கெல்லாம் பயபக்தி உள்ள குடும்பங்கள், வேதத்தை வாசித்து இயேசுக்காக வாழ்ந்த குடும்பங்கள். அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஞானங்கள் கடவுள் கொடுத்தார். அருமையான சகோதர சகோதரிமார்களே, இயேசு உங்களோடு இருக்கும் போது, அவருடைய அபிஷேகம் உங்களோடு இருக்கும் போது, நீங்கள் சாதாரண மனிதர்களாக இருக்க மாட்டீங்க. You will not be ordinary person. You will be an extraordinary person. A powerful person. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் எது தவறு எது பாவம் சொல்லிக்கொண்டே இருக்கும். யோவான் 16:8 வாசித்து பாருங்க. அதிலே சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்க கூடாது, எதை கேட்க வேண்டும் எதை கேட்க கூடாது, எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருவார். தவறான வாழ்க்கை நீ செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாது. ஆகியால் தாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. அது மட்டுமா, யோவான் எழுத சுவிசேஷம் 16:13 வாசித்து பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர்கள் எப்பொழுதுமே உங்களை உண்மையிலும் நேர்மையிலும் பரிசுத்தத்திலுமே வழி நடத்துவார். அந்நியாயத்திலே அக்கிரமத்திலே மோசத்திலே பாவத்திலே குடியிலே உலக பிரகாரமா வாழ்க்கையில எல்லாம் வந்து எங்களை அவர் வழி நடத்துவார். பரிசுத்தமான பாதையிலே தான் உங்களை வழி நடத்துவார். ஆகியால் நாம் அனைவருமே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக தாகமாய் இருக்க வேண்டும். அந்த தாகம் எங்களுக்கு தேவை. அந்த தாகம் இல்லைனாக்கா உங்களுக்கு பரிசுத்த ஆவி அபிஷேகம் வராதுங்க. தாகம் இருக்கணும். நிறைய பேருக்கு ஊழியம் செய்யணும், பைபிள் வாசிக்கணும், எல்லாம் அந்த ஒரு தாகம் இருக்கு, ரொம்ப நெழுது. ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு உங்களுக்கு தாகம் இருந்தால் வரங்கள் உங்களை தேடி வரும். அந்த வரங்கள் உங்களோடு இருந்தால், பரிசுத்த ஆவியின் வரங்கள் கனிகள் இருந்தால், அன்பாந்தவர்களே, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க. காரணம் என்ன? உங்களை கிடையாது, உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, உங்களுக்குள் இருக்கிற அந்த வரங்களை தேடி வருவாங்க. அந்த தாகம். நான் ஒரு முறை ஜப்பானில நற்செய்தி கூட்டத்தை நடத்த சென்றிருந்தேன். அங்கே இளைஞர்களுக்காக நற்செய்தி கூட்டம் இருந்தது. அதான பின்பு லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ், அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஜப்பான் டோக்கியோவில் ஒரு நாள் ஒரு ஈவினிங் வாக், மாலையில் சும்மா ஒரு நடந்து போவோம் அப்படின்னு இந்த டோக்கியோ பார்க்கணும்னு இருக்கு. அந்த டோக்கியோ பார்க்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் டோக்கியோ டவர் இருக்கு. சரி, நான் பார்க்கல இருந்து டோக்கியோ டவர் மட்டும் அப்படி ஒரு நடந்து போகலாம், ஸ்ட்ரெயிட் ரோடுங்க. அப்படி நடந்து போய் கொண்டிருக்கும் போது வெகு தூரத்தில் சுமார் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் ஒரு வாலிப பெண் வந்து கொண்டிருக்கிறான். நான் என்ன, நான் அவளை பார்க்க முடிந்தது. காரணம், அந்த ரோடு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அவளை பார்க்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார், அவளுக்காக ஜாம் பண்ணு, ப்ரே ஓவர் ஹர். என்ன இது, நான் ஜப்பானில் இருக்கிறேன், ஒரு வாலிப பெண்ணுக்கு நான் எப்படி ஜபிப்பது? அப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பெண் நெருங்கி வருகிறாள், நானும் அப்படி போய் கொண்டிருக்கிறேன். அவள் கிட்டே வர ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், ப்ரே ப்ரே ஓவர் ஹர். என்ன ஆண்டவரே, எதற்காக ஜபிக்கணும்? இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பொண்ணு ரொம்ப கிட்ட வந்துட்டான். ஆண்டவர் சொல்ற, ப்ரே ஓவர் ஹர் நவ. என்ன செய்ய முடியல, தெரியல. உடனே அந்த பொண்ணை கேட்டேன், கேன் ஐ ப்ரே ஃபார் யூ, உனக்காக ஜெபம் பண்ணலாமா நான் இப்போ அப்படின்னு. அந்த பொண்ணு அப்படியே என்ன பாக்குது, யாருப்பா இந்த ஆளு ஜெபம் பண்றேன்னு கே சொல்றாரு. ஓகே பிளீஸ் ப்ரே அப்படின்னு. 2 கரங்களை அவள் தலைமையில வைத்து ஜெபம் பண்றேன்,
என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே இந்த சகோதரியை தொடும், இந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு தேவையான கனிகளை வரங்களை தாரும் ஆண்டவரே, இந்த ஜப்பானில் உங்களுடைய ஊழியக்காரியாக மாற்றும் ஆண்டவரே. எனக்கே தெரியாம நீ இதெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க. ஜபிக்கும் போது அந்த பொண்ணு, வாலிப பொண்ணு அழ தொடங்கிட்டான், சத்தமா அழுகுறான். சரி, ஜபம் செய்து முடித்த பின்பு என் கண்களை திறந்து பார்க்கிறேன், எங்க சுற்றில ஒரு 30-40 பேர் நிக்கிறாங்க ஜனங்க. அவங்களுக்கு ஒரு வேடிக்கை, என்னடா நடக்குது ரோடல அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் பயம் ஆச்சு. ஏன்னா நடு ரோட்ல ஒரு வாலிப பொண்ணு மேல கையை வை ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேனே, இந்த ஜனங்க என்ன நினைப்பாங்களோ. சரி, என்னால நினைக்கிட்டோம் அப்படின்னு நான் இந்த பொண்ணு கேட்டேன், Why you were crying? எதற்காக நீ இப்படி சோர அழுகிறாய் அப்படின்னு கேட்ட. அந்த பொண்ணு என்ன கேக்குது, Why did you pray over me? எனக்காக ஏன் ஜெபம் பண்ண நீ? நான் அந்த பொண்ணுக்கு சொன்னேன், அம்மா நான் உனக்கு ஜபிக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, ஆனா இயேசு சொன்னார் உனக்கு ஜபிக்கணும் அப்படின்னு. யாரும் தெரியாது எனக்கு, இயேசு சொன்னார் அதான் ஜெபம் பண்ணேன் அப்படி சொல்ல இன்னும் ஜோர அழ தொடங்கிட்டான். ஏமா அழுவுற, ஃபர்ஸ்ட் ஏன் சொல்லு, அப்புறமா நீ அழலாம். அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, 2 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் கொரியால இருந்து ஒரு ஊழியக்கார் ஜப்பானுக்கு வந்து நற்செய்தி கூட்டத்தை நடத்தினாரா, அந்த நற்செய்தி கூட்டத்துக்கு இந்த பொண்ணு போயிருக்கு. இது வந்து கிறிஸ்துவ பொண்ணு கிடையாது, அது கூட ஒரு புத்திஸ்ட் மதத்துக்கு சார்ந்த பொண்ணு. அப்போ அந்த நற்செய்தி கூட்டத்துக்கு சென்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சாட்சியாக வாழ வேண்டும், இயேசுக்காக வாழ வேண்டும், நான் இயேசுவை குறித்து எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்ற அந்த தாகம் அவளுக்குள்ள வந்திருக்கு. ஆனா சுமார் 1 வருஷமா அந்த பொண்ணு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாளா, ஆண்டவரே நான் இந்த ஜப்பானில உண்மை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னான், எனக்கு உன்னுடைய அபிஷேகம் எனக்கு தேவை, எனக்கு நீ ஒரு சைன் கொடுக்கணும், என்ன அது, நீ ஒரு ஊழியக்கார மாறி ஊழியத்தை செய்யலாம். எப்படிப்பட்ட அந்த வசனையின் காதலே விழு, நான் உமக்காக ஊழியம் செய்வேன் அப்படின்னு 1 வருஷமா தாகமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் பாருங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இப்ப ரோட்ல வரும்போது கூட ஜெபம் பண்ணிட்டான் வந்து கொண்டிருக்கிறேன், நீங்க திடீர் என்று எனக்கு ஜெபிக்கிறாங்க, என் ஜெபம் கேட்கப்பட்டது, ஆகையால் நான் அழுந்து கொண்டிருக்கிறேன். எப்படி ஆண்டவர் சந்தித்தார் பாருங்க. அந்த பொண்ணு இப்ப அந்த பொண்ணு வந்து ஜப்பானிலே ஊழியக்காரியாக இருக்கு, வாலிப பொண்ணு தான், ஆனா ஊழியக்காரியாக இருக்கு. எதற்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னு சொன்னால், நமக்கு தாகம் வேண்டும். அந்த ஒரு தாகம் நமக்குள் இருந்தால் அன்பாந்தர்களே, பரிசுத்த ஆவியின் வரங்களை ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். இந்த திருச்சபை பிறந்த நாள், திருச்சபை பிறந்த நாள், அந்த திருச்சபை பிறந்த நாளிலே நான் துவக்கத்துல சொன்னபடி 120 பேர் இருந்தாங்க, கன்னி மரியாள் இருந்தாங்க, இயேசுவின் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வந்தது. The fire anointing. லூகாஸ் 3:16 வசனம் என்ன சொல்கிறது, ஜான் த பேப்டிஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னார், நானோ உங்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன், இயேசுவோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியாலும் அக்கினியாலும் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பார், ஞானஸ்தானத்தை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். யோவான் ஸ்நானிகன், ஜான் த பேப்டிஸ்ட், அவர் தண்ணீரால் தான் ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இயேசு மேல் தாகமா இருந்தார், அவர் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்வார். பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்யும் போது நாம் பரிசுத்தமாய் வாழுவோம். அவரை போல, இயேசுவை போல, சாத்தானை போல கிடையாது, இயேசுவை போல. அக்கினியால், அக்கினியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்போது பரிசுத்த ஆவியின் கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் கனிகளை குறித்து கலாத்தியர் 5:22 வசனத்தை வாசித்து பாருங்கள். அருமையான ஆசீர்வாதங்கள், இயேசு இடத்துல இருக்கிற அந்த குணங்கள், ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ்,
goodness, self-control, gentleness, faithfulness. என்னங்க இயேசு சாமி கிட்ட இதெல்லாம் குணங்கள் இருந்ததுங்க. கலாத்தியர் 5:22 வாசித்து பாருங்க. அந்த எல்லா குணங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்போது இந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். இயேசுவை போல வாழ்வீங்க. உங்க உள்ளத்துல இருக்கிற அந்த கசப்பு எல்லாம் உங்களை விட்டு போயிடும். எவ்வளவு பேர் மன்னிக்க முடியாதுங்க, ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாது, தவிக்கிறாங்க. அந்த ஆவியின் அபிஷேகம் வந்தால் உங்களே அறியாம மன்னிப்பீங்க, உங்களே அறியாம நேசிப்பீங்க, உங்களே அறியாம உங்களுக்கு தாட்சி இருக்கும், உங்களே அறியாம இச்சை அடக்கம் இருக்கும், உங்களே அறியாம உங்ககிட்ட இருக்கிற கோபங்கள் விட்டு போயிடும், உங்களே அறியாம நீங்க சொல்லுகிற பொய்கள் எல்லாம் விட்டு போயிடும். இதுதான் பரிசுத்தாவியின் கனிகள். இந்த பரிசுத்தாவியின் கனிகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்கினியின் அபிஷேகம் என்று சொன்னால் என்ன? அக்கினியால் அபிஷேகம். அந்த அக்கினியால் அபிஷேகம் வரும்போது பரிசுத்த ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். உலக பிரகாரமான அக்கினிக்கும் பரலோகத்தில் இருக்கிற அக்கினிக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? எசியாஸ் 6 பாருங்க. இந்த தீர்க்கதரிசி ஒரு நாள் பரலோகம் திறப்பதை திறந்திருக்கதை பார்க்கிறார். பரலோகத்திலிருந்து தேவதூதன் நெருப்பை எடுத்துக்கொண்டு வந்து அவர் நாவை தொடுகிறார். இப்பொழுது உன்னுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாமே உன்னை விட்டு போய்விட்டது. பரலோகத்தின் அக்கினி உங்கள் மேல் வந்தால் உங்கள் பாவங்களை எங்கள் விட்டு போகும், சாபங்கள் விட்டு போகும், பிசாசுங்களை விட்டு போகும், எல்லா விதமான சாத்தானுடைய தந்திரங்கள் விட்டு போகும். ஆனா நீங்க சாக மாட்டீங்க. உலக பிரகாரமான நெருப்பு விழுந்தால் என்ன ஆவங்க? நான் சொல்லவே தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா உங்க கையை வந்து நெருப்பு மேல வச்சு பாருங்க, என்ன ஆகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. உலக பிரகாரமான நெருப்பு எங்கள் மேல் விழுந்தால் we will be burned totally. அப்படியே இறந்து விடுவோம். ஆனா பரலோகத்தின் அக்கினி எங்கள் மேல் விழுந்தால் நமக்குள் இருக்கிற பாவங்கள் சாபங்கள் சாத்தானுடைய கெட்ட பழக்கங்கள் எல்லா சாத்தானுடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே எங்களை விட்டு போயிடுங்க. அதுதான் பரலோகத்திலிருந்து வருகிற அக்கினி கொடுக்கிற ஒரு அபிஷேகம். திருச்சபை பிறந்த நாள், அந்த திருச்சபை பிறந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர் எப்படி வந்தார் நீங்க வாசித்து பாருங்க. திரு தூதருடைய பணி 2 Acts of the Apostles chapter 1 and 2. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எப்படி வந்தது என்று சொன்னால், இட் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபயரி டங்ஸ். அக்கினி நாவை போல ஒவ்வொருவர் மேல் வந்து இறங்கியதா? என்ன ஆச்சரியம். அவர்கள் அந்த அக்கினி நாவை போல அந்த நாவுகள் ஒவ்வொரு மேல் இறங்கி வரும்போது தேவனால் நிரப்பப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் ஆண்டவரை ஆராதித்து அந்நிய பாஷை பேசினார்களா? அப்பொழுது பேதுரு ராயப்பர் செயின்ட் பீட்டர் எழுந்து அவர் போதிக்கிறார் இயேசுவை குறித்து. 3,000 இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. அப்படியே தொடர்ந்து வாசிங்க, அடுத்த நாள் 5,000 இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. இப்படி தாங்க கிறிஸ்தவர்கள் இயேசுவை விசுவாசிக்க ஜனங்கள் உலகத்தில் மாறினார்கள். இன்று உலகத்திலே 750 ஜனங்கள் இருக்கிறாங்க. 7.5 billion. இதுல இந்த ஜனத்தொகையில 50-60% கிறிஸ்தவர்கள் தான். மத்த ஜாதி சேர்ந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான். மோர் தென் 50% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் கிறிஸ்தவர்கள் தான். அன்பாந்தவர்களே, ஆனா எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இருக்கிறாங்க தெரியாது. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது அநேக வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வரங்களை பாருங்க. 1 Corinthians 12:7-10 மட்டும் வாசித்து பாருங்க. 9 இருக்கு. ரோமர் 12:6-8 வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த இடத்திலும்
சில விதமான பரிசுத்தாவியின் வரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:11 வாசித்து பாருங்கள், பரிசுத்தாவின் வரங்கள் எப்படிப்பட்ட வரங்கள் வந்தால் அவர்கள் எப்படி செயல்படுவாங்க. எசியாஸ் 11:2 வாசித்து பாருங்கள், அந்த இடத்திலும் சில வரங்கள் உண்டு. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் சாத்தானுடைய சித்தத்தையும் கடவுளுடைய சித்தத்தையும் அறிந்து கொள்கிற அறிவு, இதெல்லாம் ஒரு வரங்களுங்க. இன்னைக்கு உலகத்திலே கடவுளுக்கு பயப்படுகிற பயம் போயிச்சு. Sense of sin is gone. Fear of God is gone. கடவுள் பயம்ன்றது போயிச்சுங்க உலகத்துல ரொம்ப பேருக்கு. சென்ஸ் ஆஃப் சின், நான் செய்கிறது பாவம்ன்றது அவங்களுக்கு அந்த சென்ஸ் இல்லாத போயிச்சுங்க. ஆகியால் நடத்தை, பேச்சு, வார்த்தை, வாழ்க்கை எல்லாமே பாவம் தான். இதெல்லாம் வரங்களுங்க. இந்த வரங்கள் எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரோமர் 12:6-8 வாசித்து பாருங்க, என்ன அருமையான வரங்கள் இருக்கு. கிஃப்ட் ஆஃப் மெர்சி, கிஃப்ட் ஆஃப் ஜெனராசிட்டி, கிஃப்ட் ஆஃப் லவ், என்ன வரங்கள். கடவுளுடைய அன்பு, கடவுள் மேல் இருக்கிற அன்பு, ஜனங்கள் மேல் நாம் வைக்கிற அன்பு, கம்பாஷன், இதெல்லாம் மத தெரசா கிட்ட இருந்ததுங்க. மத தெரசா எப்படிப்பட்ட ஊழியை செஞ்சாங்க உங்களுக்கு தெரியும். உலகம் முழுதும் அவங்க சென்று ஊழியை செஞ்சாங்க. யார் மத்தியில? பணக்காரர் மத்தியிலையா? படித்தவர்கள் மத்தியிலையா? இல்லைங்க, புவரஸ்ட் ஆஃப் தி புவர், ரோட்டு ஓரத்தில் இருக்கிற குஷ்டரோகிகள் மத்தியில, கண் பார்வை இல்லாதவர்கள் மத்தியிலே, நடக்க முடியாதவர்கள் மத்தியிலே, டெஸ்டிடியூட்ஸ், அப்பா அம்மா யாரும் இல்லாத அநாதர்கள் அவங்க தெருவில் விழுந்துக்காங்க, அவங்க மத்தியில ஊழிய பண்ணாங்க. கடவுளுடைய அன்பு இருந்ததுனால தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஒரு வரம், நான் மத தெரேசாவோடு ரொம்ப கூட நெருங்கி ஊழிய செஞ்சேன். மத தெரேசா உயிரோடு இருக்கும்போது வருஷத்துக்கு 2-3 முறையாவது என்னை கூப்பிடுவாங்க. இந்தியாவிலே கல்கத்தா என்று ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல தான் மத தெரேசாங்களுடைய இல்லமே இருக்கு, ஹெட்குவார்டர்ஸ். அங்கே என்னை கூப்பிடுவாங்க இப்படி நற்செய்தி போதிப்பதுக்கு. யாருக்கு? அவ சிஸ்டர்களுக்கு. அப்போ நற்செய்தி போதிக்கும் போது அந்த சிஸ்டர்களுக்கு மத தெரேசா அவர்களும் அமர்ந்து கொண்டு ஆண்டவர் வார்த்தை கேட்பாங்க. நான் யாருங்க? சாதாரண மனுஷன். ஆனா என் வாயிலிருந்து வருகிற அந்த இயேசுவின் வார்த்தை கேட்க மத தெரேசா அவர்கள் அமர்ந்து கொண்டு அந்த நற்செய்தி கூட்டத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்க இல்ல, பரலோகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது. 3 வருடத்துக்கு முன்பு என்னையும் அழைத்தாங்க வத்திக்கானுக்கு. வத்திக்கானுக்கு நானும் சென்றிருந்தேன் அந்த புனித பட்டத்தை கொடுக்க. போப் பிரான்சிஸ் அவர் திருப்பலி நிறைவேற்றும் போது அவருக்கு முன்பு நானும் இன்னும் அநேக ஜனங்களும் அப்படி அமர்ந்து கொண்டிருந்தோம். இந்த வரங்கள் மத தெரேசா பெற்றுக் கொண்டிருந்தாங்க. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று வருகிற நாட்களிலே சாதாரண ஜனங்களாக வாழ வேண்டாம். தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் மாறுவோம். இனி பாருங்க, 1 Corinthians 12:7-10 நீங்க வாசித்து பாருங்க. அந்த இடத்துல இன்னும் இருக்கிற வரங்கள் என்ன அற்புதமான வரங்கள்ங்க. அது அந்த வரங்களை நாம் அனைவருமே பெற்றுக்கொள்ள வேண்டும். கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், அந்நிய பாஷை பேசுகிற வரங்கள். அதை குறித்து இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நேரம் இல்லை. அந்நிய பாஷையின் வரம், அந்த பாஷைகளை கனவுகளை வியாக்கியானம் செய்கிற வரம், தீர்க்க தரிசனத்தின் வரம், அறிவை போதிக்கிற வரம், ஞானத்தை போதிக்கிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், சில என்ன அற்புதமான வரங்களுங்க. விசுவாசம், வெறும் சாதாரணமான விசுவாசம் இல்லை. டாக்டர்கள் கைவிடும் போது உலகமே சொல்லலாம் இது யாராலும் முடியாது. அந்த விசுவாச வரம் இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும். வியாதிகளை குணமாக்குகிற வரம், அற்புதங்களை செய்கிற வரம், என்ன ஆச்சரியங்க. இந்த வரங்கள் இருந்தா எந்த கல்லூரிக்கு போனா இந்த வரம் கிடைக்குங்க. என்ஜினியர் ஆகலாம்,
டாக்டர் ஆகலாம், லாயர் ஆகலாம், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், ஆனால் இந்த வரங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. வெறும் டாக்டர் பட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வெறும் என்ஜினியர் பட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் இந்த வரங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வரங்கள் யாருக்கு கிடைக்கும் தெரியுங்களா? இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு மட்டுமே, இயேசுவின் மேல் தாகமா இருக்கிற ஜனங்களுக்கு மட்டுமே இந்த வரங்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ ஜாதி மதங்கள் இருக்கு, எல்லா ஜாதி மதங்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க, எந்த ஜாதி மத தலைவர்களுக்கும் இந்த வரங்கள் வராது. ஏன்? அவங்க இயேசுவை விசுவாசிக்க மாட்டாங்க, அவங்க இயேசுவின் பாதத்தில் இருக்க மாட்டாங்க, இயேசு மேல் தாகமா இருக்க மாட்டாங்க, அவங்கவுங்க ஜாதி மதத்தின் விதத்தில் அவங்க இருப்பாங்க. இந்த வரங்கள் எல்லாம் வராதுங்க அவங்களுக்கு. கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவின் பாதத்தில் இருக்கிறவர்களுக்கு, மெய்யான கடவுள் பிதா சுதன் பசுத்தாவ் என்ற திருத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த வரங்கள். ஆகியால் வருகிற நாட்களில் அருமையான சகோதர சகோதரிமார்களே, நாம் அனைவருமே பரிசுத்தாவின் கனிகளுக்காக ஜெபம் பண்ணணும், பரிசுத்தாவின் வரங்களுக்காக ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு இந்த வியாதி குணமாக்குற வரம், இல்ல அசுத்தாவை விரட்டுகிற ஒரு வரம், இல்ல அற்புதங்கள் செய்கிற வரம் இருந்தாலே போதும், எல்லா ஜாதி மத ஜனங்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. ஏன்? அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு வேதனை, அவங்களுக்கு வியாதி இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு விடுதலை ஆகணும். ஆகியால் இயேசுவை தேடி லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்க, இயேசுவின் சீடர்களை தேடி லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்க. ஏன்? அவர்களை தேடி வரல, அவருக்கு உள்ள இருக்கிற வரங்களை தேடி வந்தாங்க. ஆகியால் வருகிற நாட்களிலே நாமும் இந்த வரங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். திருச்சபை பிறந்த நாள், அதாவது நாளை தினத்துல ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டெகோஸ்ட், அந்த நாளிலே நாமும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு அந்த வரங்கள் தாரும் ஆண்டவரே, பரிசுத்தாவின் கனிகளை தாரும் ஆண்டவரே, உமக்கு உண்மையுள்ள உத்தமமுள்ள உச்சக்காரனாக நான் இருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த வரங்கள், இந்த கனிகள் எல்லாம் வந்தா அன்பானவர்களே, கடவுளோட நாம மகிமை அடையணும், உங்க நாம கிடையாதுங்க. இந்த வரங்கள் எல்லாம் கடவுளுடைய நாம மகிமைக்காகவும் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் தான். ஓ, நான் பெரிய ஆள், ஓ நான் என் பேரை வளர்த்து கொள்ள வேண்டும், என் ராஜ்யத்தை நான் கட்டி கொள்ள வேண்டும் அப்படி எண்ணம் இருந்தால் திடீர் என்று கீழே விழுந்து விடுவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு கன்னிமரியால் எப்படி ஒப்பு கொடுத்தார்களோ, உங்களுடைய அடிமை, நானுடைய அடிமை, நானுடைய அடிமை என்று எப்படி ஒப்பு கொடுத்தாங்களோ அப்படி ஒப்பு கொடுப்போம். ஆமாம் ஆண்டவர்களே, கன்னிமரியால் இயேசுவின் தாயான எப்படி ஒப்பு கொடுத்தாங்க பாருங்க, நான் உங்களுடைய அடிமை. கன்னிமரியாலே அந்த வார்த்தை சொல்லும் போது நாங்கெல்லாம் யாருங்க, நாங்கெல்லாம் குப்பை, நம்ம தூசிங்க. ஆகியால் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நான் காலையில எழுந்த உடனே இத்தான் ஜெபம் பண்றது, எழுந்த உடனே என் பெட்ரூம்ல ஒரு சிலுவை, ஜெருசலேமில இருந்து இஸ்ராயல் இருந்து கொண்டு வந்த ஒரு சிலுவை வச்சிருக்க, ஒரு இயேசு சாமியுடைய போட்டோ இருக்கு. எழுந்த உடனே அந்த சிலுவையை பார்த்து, இயேசுவின் முகத்தை பார்த்து, இயேசுவே நான் உம்முடைய அடிமை, இயேசுவே என் இந்த ஊழியத்துக்காக அழைத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, இப்படி ஒவ்வொரு நாளும் என்னை அடிமை என்று ஆண்டவர் ஒப்பு கொடுத்து கொண்டே வருகிறேன். ஆகியால் வருகிற நாட்களில் ஆண்டவரே, அருமையான சகோதர சகோதரிமார்களே, பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள் தேவை. சும் பேர் அளவுக்கு கோயில் போறது வர்றது இருக்கிறாங்க, வாரத்துக்கு முறை ஒரு கோயில் போறவங்க இருக்காங்க, மாசத்துக்கு ஒரு முறை போறவங்க இருக்காங்க, இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை போறவங்க கூட இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இயேசுவோடு நடக்க வேண்டும், அப்பதான் ஜனங்க உங்களை தேடி வருவாங்க. நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிப்போம். நான் சைனாவுக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன் சில வருடங்களுக்கு முன்பு, பல இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்த, சைனாவில் ஊழியம் செய்யறது, ரஷ்யாவில் ஊழியம் செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அந்த சைனாவில் ஊழியத்துக்காக போயிருக்கும் போது பல இடங்களில் ஊழியம் செஞ்சுட்டு பெய்ஜிங்குக்கு போனேன். சரி, பெய்ஜிங்கில் ஊழியம் செய்ய செஞ்சுட்டு ஒரு நாள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கிரேட் வால் ஆஃப் சைனா, அது நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது படிப்போம், ஒன் ஆஃப் த வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு. அரே, அந்த கிரேட் வால் ஆஃப் சைனா பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு.
நான் எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தேனோ அவர்களே ஒரு டூர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சரி நானும் போனேன். அந்த பஸ்ல போகும்போது அநேக நாடுலேருந்து ஜனங்க வந்திருக்காங்க, யூரோப்ல இருக்கிறாங்க, அமெரிக்காக்காரங்க இருக்காங்க, நான் இருக்கிறேன் அந்த பஸ்ல. அந்த டூர் ஆபரேட்டர், அந்த டூர் ஆபரேட்டர் எங்களை அந்த கிரேட் வால் ஆஃப் சைனா கொண்டு போய் எங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் கூட இருந்தாரு. அது என்ன தெரியலங்க, அவர் வந்து என் பக்கத்துல அமர்ந்து கொண்டார். என் பக்கத்துல அமர்ந்து கொண்டு அவர் சொல்றாரு, அது என்ன தெரியல, உங்க பக்கத்துல உக்காரணும்னு எனக்கு மனசு தோண்டுது. அவருக்கு நான் யாரன்னு தெரியாது, நான் ஊழியக்காரன்னு தெரியாதுங்க. அவர் கம்யூனிஸ்ட், கடவுளை இல்லாத ஜன இல்லைன்னு சொல்கிற நாடது, கடவுளை நம்பாத ஒரு பையன் அந்த ஆளு, இந்த டூர் ஆபரேட்டர். அது என்ன தெரியல, உங்க பக்கத்துல வந்து உக்காரணும்னு ஆசை வச்சா வந்து உக்காந்தேன். சரி உக்காருப்பா அப்படின்னு போயிட்டே இருக்கும் போது அவரை குறித்து, குடும்பத்தை குறித்து என்னென்னவோ சொல்றாரு என்கிட்ட. என்னங்க, யாரு தெரியாத மனுஷன்கிட்ட குடும்ப பிரச்சனை சொல்ல முடியுமா? சொல்லவே மாட்டோம். அவர் அப்படியெல்லாம் சொன்னார். சரி நான் சும்மா கேட்டுட்டே இருந்தேன். ரேட் வால சைனா போனோம், திரும்பி வரும்போது என் பக்கத்துல வந்து உக்காந்தாரு. அது என்ன தெரியலங்க, உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஒரு சமாதானமா இருக்கு, அத்தான் உங்ககிட்டயே பேசுறேங்க அப்படின்னாரு. நான் சரி அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்தேன். காரணம் என்ன தெரியுங்களா, சைனாவிலே இயேசுவை குறித்து பொதுப்படியாக யாருக்காவது சொன்னா எங்களை ஜெயில போடுவாங்க, இல்ல திடீரென்று உடனே சைனாவை விட்டு போக வேண்டும். சரி அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்து, சரி நாங்க வந்து பஸ் வந்தது இறங்கி விட்டது, ஆனா இந்த ஆள் என்ன விட்டு போக மாட்டேன்றாரு, உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அப்ப நான் நினைச்சு பரிசுத்த ஆவியானுடைய வேலை, இவர் என் பக்கத்துல வந்து அமர்வதற்கும் என்னோட பேசி கொண்டிருப்பதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இவர் என்னை தேடி வரல, என்னோட இருக்கிற ஆண்டவரை தேடித்தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நடு ரோடில் நின்று இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பித்தேங்க அவருக்கு. இயேசுவே தெரியாதவருக்கு நடு ரோடிலே இயேசுவை குறித்து சொன்னேன். இயேசு யார், யாருக்காக மரித்தார், எப்படி மரித்தார், இயேசு பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவார், அந்த ஆவியானவர் வந்தால் எப்படி நமக்கு சந்தோஷ சமாதானம் இருக்கும், நித்திய வாழ்வு என்ன எல்லாம் சொன்னீங்க. கடைசிக்கு அந்த ஆள் சொன்னாரு, எனக்கு அந்த இயேசு வேணும், எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும். அப்போ நடு ரோட்டிலே அவர் தலைமையில் வைத்து நான் ஜெபம் பண்ண தொடங்கிட்டேங்க. ஜப்பானில எப்படி ஜெபம் பண்ணேன், அதே போல நான் ரோட்ல அந்த ஆளுக்கு தலைமையில போய் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே இவருடைய உள்ளத்துல இறங்கி வாரும், இவருடைய பாவத்துக்காகவும் நீ மரித்தீர், உம்முடைய ஆலயமாக மாற்றிக்கொள்ளும், பரிசுத்த ஆவியால் நிரப்பும் 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 சொல்லிட்டே இருக்கிறேன். ரெண்டு கையை தூக்கிட்டு இயேசுவே 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 சத்தமா கூப்பிடுறாருங்க. ஜனங்க எல்லாம் பாக்குறாங்க, இயேசுவே 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 அப்படி ஜாம் பண்ணிட்டு அந்த ஆள் இயேசுக்கு சாட்சியாக மாறி அந்த ஆள் ஒரு சொன்னாரு, நான் இந்த சைனாவிலே ஒரு இயேசுவின் ஊழியக்காரனாக மாறுகிறேன், எனக்கு சந்தோஷ சமாதானத்தை கொடுத்த அந்த இயேசுவை மற்ற ஜனங்களுக்கு அதை சொல்லுவேன். ஆமா அந்த அன்பார்ந்தவர்களே, நீங்க போகிற இடமெல்லாம் நீங்க சாட்சியாக இருப்பீங்க, நீங்க போகிற இடமெல்லாம் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க, கால் எடுக்கிற இடம் எல்லாம் ஆசீர்வாதம் தான். நீங்க போறதுனால இல்ல, உங்களுக்குள் இருக்கிற இயேசுவினால், உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தாவியனால் தான் ஆசீர்வாதம். நான் இப்ப எங்கேயாவது போன யாருக்கும் ஆசீர்வாதம் வராதுங்க, என்னோடு இயேசு வந்தால் மட்டுமே, பரிசுத்தாவியன் வந்தால் மட்டுமே அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். ஆகிய நாம் ஜபிப்போம், வருகிற நாட்களிலே பரிசுத்தாவியின் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களாக மாறுவோம். பரிசுத்த ஆவின் கனி வரங்களை குறித்து அதிகமாக நான் பேசல, எனக்கு நேரம் இல்லை. நீங்க நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்துல நீங்க வாசித்து நீங்களே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தேவையான வரங்களை உங்களுக்கு கொடுப்பார். நாம இப்ப ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் எல்லாருமே துதிப்போம், எல்லாருமே துதிப்போம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறேன் 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 போற்றுகிறேன், ஹாலேலூயா ஹாலேலூயா என்று எல்லாருமே துதிங்க, எல்லாருமே துதிங்க. துதிக்க துதிக்க தாகமா, ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், ஆண்டவரே எனக்கும் அந்த அபிஷேகம் வேணும், ஆண்டவரே எனக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தாரும், ஆண்டவரே
அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறேன் 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 ஆண்டவரே. அப்பா இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி, பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே நாளை தினம் பெந்தகோஸ்து நாளில் ஆண்டவரே இதோ திருச்சபையின் மேல் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஊற்றினர் ஆண்டவரே. கன்னிமரியால் தாகமாக இருந்தாங்க, சீடர்கள் தாகத்தோடு ஜெபம் பண்ணாங்க, மற்ற ஜனங்கள் தாகத்தோடு ஜெபம் பண்ணாங்க, அவர்கள் மேல் அக்கினி அபிஷேகம் இறங்கி வந்தது. ஆண்டவரே இப்பொழுது அநேக ஜனங்கள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே, வெவ்வேறு நாடுகளிலிருந்து ஆண்டவரே அவர்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கால இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, இன்னும் பல பல நாடுலேருந்து நாம் இந்த ஜூம் கான்பரன்ஸ் வழியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் எல்லாருமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தாகமா இருக்கிறாங்க. இப்பொழுது ஆண்டவரே எந்த கோஸ்து நாள் என்று எப்படி பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினோம், அதே போல எங்கள் மேலும் ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் கனிகளை, பரிசுத்தாவின் வரங்களை தாரும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் கனி வரங்கள் எங்களுக்கு தேவை சுவாமி. தயவு செய்து அந்த வரங்களை தாரும் ஆண்டவரே. இந்த பொல்லாத நாட்களிலே நீ சொன்னபடி கடைசி நாட்களிலே நோவா நாட்களிலே ஜனங்கள் இருந்தது போலையும், லோத்துவின் நாட்களிலே ஜனங்கள் இருந்தது போல ஜனங்கள் இருப்பார் என்று நீ சொன்னீர், அதே போல ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறார்கள் சுவாமி. இவர்களுக்கு எப்படி விடுதலை ஆண்டவரே? யார் விடுதலை கொடுக்க முடியும்? நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. இல்லை என்று சொன்னார் ஊழியக்காரர்கள் வழியாகத்தான் விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே உலகம் முழுது எப்படி நீர் சீடர்களை தேர்ந்தெடுத்து ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தினீரோ, அதே போல இந்த கடைசி நாட்களிலே உலகம் முழுது பரிசுத்த ஆவியின் அக்கினியால் நிரப்பும் அநேக ஜனங்களை, தாகமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் அக்கினியின் அபிஷேகத்தை நிரப்பும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. இதோ இந்த ஆன்லைனில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மேல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும், அக்கினியின் அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே, வரங்களை தாரும் ஆண்டவரே, வரங்களை தாரும். கோடிக்கணக்கான ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் சாத்தானுடைய பிடியிலும் இருக்கிறார்கள், அவர்களால் வெளியில வர முடியாது ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், உம்முடைய ஊழியக்காரர்களால் வழியாகத்தான் விடுதலை கொடுக்க முடியும். ஊழியக்காரர்களாகிய நாம் நமக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லை என்று சொன்னால், வரங்கள் இல்லை என்று சொன்னால் எப்படி அவர்களை விடுதலை ஆக்க முடியும் ஆண்டவரே? எல்லாரையும் உம்முடைய ஆவியால் நிரப்பும், அக்கினியால் நிரப்பும், வரங்களால் நிரப்பும். எப்படி நீர் முதலாவது நூற்றாண்டிலே உம்முடைய ஊழியர்களை வல்லமையோடு பயன்படுத்தினீரோ, அதே போல எல்லாரையும் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட்.